குடும்பம் வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் நம்ம எல்லாரும் கூடி உழைக்கிறோம், ஓட்டு போடுறோம், அதுக்கு நம்ம வெட்கப்படணும். அதுக்கு அந்த கேள்வி என்னட்ட கேட்டு என்ன பயன்? நான் இருக்கிற வரை நீ எட்டு தலை போட முடியாது, நான் இருக்கிற வரை பரந்தூர்ல விமான நிலையம் கட்ட முடியாது. சொந்தமா ஒரு வானூர்தி கூட இல்லாத உனக்கு எதுக்கு ஐயாயிரம் 5000 ஏக்கர்ல வானூர்தி இல்லையா? இல்ல எதிர்காலம், அவ்வளவு எதிர்காலத்தை கணிக்கிறவங்களா கடலுக்குள்ள பேனா வைக்கிறீங்க? எனக்கு ஒரு ரெண்டு போராட்டம் கொடுத்தீங்கன்னா நான் போராடலாம். ஒவ்வொரு நாளும் போராட்டம் வச்சா நான் ஒரு சின்னம் தான் இருக்கு. அப்ப என் பத்து பிள்ளைகள் தான் போராடணும், அவங்க போராடுறாங்க, நான் வருவேன். நீ நான் லேட்டானாலும் லேட்டஸ்டா வருவேன். என்றாலும் எனக்கு வட மாநிலம்னா ஏதோ வட மாநிலமா இந்திக்கார பேடா அப்படின்னு சொல்லணும், படத்துன்னு சொல்லணும். நான் வந்தா அவங்க எப்படி தொடர் வண்டியில தொடர்ச்சியா வர்றாங்களோ அதே மாதிரி தொடர்ச்சியா தொடர் வண்டியில ரெண்டு மாசத்துல போயிடுவாங்க. இன்னும் வேகமா சிரிச்சு பார்ப்போம். நாலு பேர் ரொம்ப பெருசா ரொம்ப வேகமா சிரிச்சு பார்ப்போம். நம்ம வந்து மேல ஆண்டு கொண்டு இருக்கிற, அதாவது பாரதிய ஜனதா அரசுக்கு விதிக்கு ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள் ஒரு இடையூறாக ஒரு நெருக்கடியா இருக்கிறத அவங்க உணர்றாங்க. நம்ம இருக்கிறங்கிறதுல நம்ம மறுக்கல. அதனால என்னோட சின்னம் வந்து எனக்கு எளிதாக கிடைச்சி அந்த சின்னம் வந்து பதிவாயிருச்சு மக்கள் மனசில். நாம் தமிழர் என்றால் விவசாயி வந்துருச்சுன்னா அது 70 வருஷமா ஒரு வேக்சின் சின்ன இருக்கு, 50 வருஷமா ஒரு வேக்சின் சின்ன இருக்கு, எங்களுக்கு 2 வருஷமா இருக்கு, வேக்சின் 2-3 வருஷமா இருக்கு. ஒருவேளை விவசாயிங்கிற சின்னம் வந்ததுன்னா உழைப்பு மக்கள் அடித்தட்டு மக்களுக்கு புரியுதா இருக்கிறது, வேளாண்மொழி மக்களுக்கு புரியுதா இருக்குது, அது பெரிய அளவுக்கு எழுச்சி வரும்னு நினைச்சு அதை புலப்படுறது தான் அது சரியா இருக்கு. பரந்தூர்ல விமான நிலையம் கட்ட முடியாது, நான் இருக்கிற வரை எந்த இடத்துலயும் சித்தார் சொல்லிச்சா தொடங்க முடியாது, அதான் தீர்வு. சொல்லிட்டு இருக்கலாம் என்ன கட்டிலாம் பாப்போம், சும்மா பேசிக்கலாம். அதனால மக்கள் மக்களின் நலன் அவருடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி சிந்திக்காத தலைவர்கள் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறதுனால இந்த குழப்பங்கள் வரும். இருக்கிற வானூர்தி நிலையத்துல பறக்க வானூர்தி இருக்கா? அப்புறம் இருக்கு 5000 ஏக்கர். நீ வானூர்தி நிலையத்தை எங்க வேணாலும் உருவாக்கலாம், விளைநிலத்தை எங்கேயும் உருவாக்க முடியுமா? 5000 ஏக்கர் விளைநிலத்தை உங்களால உருவாக்க முடியுமா? அப்புறம் எதுக்கு அதை செய்வீங்க? சென்னை விமான நிலையத்துல ஒரு ஓடுதளம் தான் இருக்கு, இன்னொரு ஓடுதளம் போயிடுச்சு, பழுதடைஞ்சிருக்கு, சீரமைக்கல. அதை சீரமைச்சு இண்டிகோ விமானத்தை தவிர ஏதாவது ஓடுதா? இப்ப நீங்க வாங்க சென்னைக்கு வாங்க, சென்னையில இருந்து மதுரைக்கு போங்க, என்ன எத்தனை வண்டி இருக்கு, திருச்சிக்கு போங்க, கோவைக்கு போங்க, ஒரே ஒரு வண்டி இண்டிகோ காலையில போகும், அப்புறம் அடுத்த நாள் வரும். சொந்தமா ஒரு வானூர்தி கூட இல்லாத உனக்கு எதுக்கு 5000 ஏக்கர்ல வானூர்தி இல்லையா? இல்ல எதிர்காலம், அவ்வளவு எதிர்காலத்தை கணிக்கிறவங்களா கடற்கரை பேனா வைக்கிறீங்க? எதிர்காலம்னா என்னன்னு இருக்குல்ல, எதிர்காலத்தை கணிக்கிறீங்க? ஆட்டு மணலை அள்ளி விட்ட எதுக்கு மலை 100 கிராம் மணல்னு? அடுத்த தலைமுறையின் எதிர்காலம் எங்க இருக்கு? அதிரியாம ஏதோ பயிட்டுக்கிற மாதிரி மணரடி கூட வச்சுட்டு 32,000 கொண்டு விட்ட முடிஞ்சு போச்சு. பாருங்க 17/1/2023 மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிக்குது, வெளிப்படையா அறிவிக்குது, கூவம் 6 செத்து போச்சு, 6 செத்து போச்சுன்னு அறிவிக்குதுங்க. ஏண்டா செத்து பொண்ணுட்டாங்க அப்படி 32,000 செத்து போச்சு. கடைசியா எங்க இருந்த அறிவு இருந்துச்சு? எங்க இருந்த ஆறு இருந்துச்சு? மலையில இருந்து மலையை முடிச்சான் மணல்னு. அப்புறம் நிலம் பலகணம் ஆகிறதா அது? அது வந்து இவங்க எல்லாம் எதிர்காலத்தை பத்தி பேசுறாங்க, வளர்ச்சியை பத்தி பேசுறாங்க. வடமாநிலம் இந்திக்காரன் என்றாலும் எனக்கு வடமாநிலம்னா ஏதோ வடமாநிலமா இந்திக்கார பேடா அப்படின்னு சொல்லணும், படத்துன்னு சொல்லணும், அவன் நேரடியா சொல்லணும் இந்திக்காரன். சென்னையில இருந்து பெங்களூருக்கு எக்ஸ்பிரஸ் சாலை அமைச்சிருக்காங்க,
எனக்கு ஒரு ரெண்டு போராட்டம் கொடுத்தீங்கன்னா நான் போராடலாம். ஒவ்வொரு நாளும் போராட்டம் வச்சா நான் ஒரு சிம்மன் தான் இருக்கு. அப்ப என் பத்து பிள்ளைகள் தான் போராடணும், அவங்க போராடுறாங்க நான் வருவேன். நான் லேட்டானாலும் லேட்டஸ்ட் தான் வருவேன், தாமதமானால் வருவேன், ஆனா வருவேன். ஏன்னா நீங்க சொல்றீங்க அவர் மதிப்பள்ளிக்குள்ள வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர்னா வேற வழியில் இருக்கு, நானே வந்து இறங்கிருக்கேன். முதல்ல கொடுக்கும்போது சரி பண்ணுவோம் அப்படின்னா தீர்ந்துருக்கா பிரச்சனை தீரும். அப்படி இல்ல இல்ல, அது கவனிக்கப்படல. இப்ப நாங்க ஒரு படம் போடுறோம் பாருங்க, உண்மையான சம்பவம் தான் வரும். என்னை பாரு அண்ணன், இப்ப ஒரு படம் போடுறோம் பாருங்க, பல உண்மையான சம்பவம் வரும். கொஞ்ச நேரம் இருந்து அதை எடுத்து போடுங்க. நான் வந்து அவங்க எப்படி தொடர் வண்டியில் தொடர்ச்சியா வர்றாங்களோ அதே மாதிரி தொடர்ச்சியா தொடர் வண்டியில ரெண்டு மாசத்துல போயிடுவாங்க. என்னுடைய மக்களுக்குள்ள ஒரு உளவியல் நோயை உருவாக்குனது இந்த திராவிட கட்சிகள் தான். இலவசம் மது, மதுவை தொடர்ச்சியா அறிஞ்சிட்டு உழைக்கிற திறனற்று போன என் பிள்ளைகள். இரண்டாவது எது ஒண்ணு இலவசம் 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 1000 சொல்லி சொல்லி இப்படி பண்றதுனால உழைக்கிறதுக்கு கூச்சப்படுறான். அப்ப அந்த உழைப்பின் பேர் அப்படியே இருக்கு. அதுக்கு வட இங்க குறைந்த கூலிக்கு வரான். இவங்க நம்ம ஆளுங்க நம்ம முதலாளிகள்ட்ட ஒரு ஏமாளித்தனம் இருக்கு அப்படின்னா குறைந்த கூலிக்கு வாரான்னு இன்னைக்கு நீங்க கொடுக்குறீங்க. வெள்ளக்காரன் தேநீர் வித்த கதை தெரியுமா உங்களுக்கு? முதல்ல இலவசம்னு 2 கொடுத்தான் தேநீரை. நீங்க நீச்ச தண்ணியை குடிச்சுட்டு இருந்தீங்க, பழைய சோத்துல இருக்க தண்ணிய, அதுல இருந்து உங்களை தேநீருக்கு மாத்தனா அதுக்கு பழகிட்டீங்க, அதாவது அடிமை ஆயிட்டு அடிக்ட் ஆயிட்டீங்க. அடிமை ஆன பிறகு காலம்தான். அதான் நீ அம்பானி சிம் கார்டு விட்டு தெரியுமா ஜியோ, முதல்ல 6 ஃப்ரீ ஃப்ரீ அப்படின்னு போட்டான் இலவசம்னா. அதான் நீ ஜியோ கொடுத்தான், ஜியோ கொடுத்துட்டாங்க போட்டு போட்டீங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றதான் காசு, ஏன்னா நீங்க அதை பழகிட்டீங்க. அது மாதிரி இவனை உழைப்புல ஈடுபடுத்தி பழகிட்டீங்கன்னா அவன் தவிர்க்க முடியாத ஒருவனா மாறின பிறகு 5000 ₹500 வேலை செஞ்சுறேன். அப்ப நீ 5000 கொடுத்தான் தெரியணும். அப்புறம் வாயில வைக்கிற அடிச்சாடுதா வாய்ப்புள்ள ராஜான்னு ஆயிடுச்சு. அதனால நம்ம முதலாளிகளும் நம்மவர்களுக்கு வேலை கொடுத்துட்டு மிச்சம் இருந்தா அவனை பண்ணணும். நீ இப்ப நீ கூலி குறைவா இருக்குன்னு அவனை கொடுத்தீங்கன்னா நீ தூங்கும்போது கொண்டு விட்டு எடுத்துட்டு போவாப்பீங்க. எத்தனை பேரை கொண்டு போன இந்தூர்ல தான் கொண்டு எடுத்தான், ஓமலூர்ல அது மாதிரி எல்லாம் நடக்கு வாய்ப்பு. என்ன சொல்லக்கூடாது நீங்க உங்களை மாதிரியே, நீங்க அங்கிருந்து சொல்றீங்க நான் இங்கிருந்து சொல்றேன், ரெண்டு பேருக்கும் ஒரே மன வழி தான். வீடு வாங்குறது கூட பிரச்சனை இல்லை, வாக்குரிமை பெற்றுதான். வாக்குரிமை பெறும்போது அவனுடைய இந்த எனக்கு ஒரு நிலம் தான் இருக்கு, இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிக்கிற ஆற்றலா மாறிட்டான்னா நாடு அவன் கப்பையிலும் நான் அடிமை, நாடற்றனாய் அடிமையாயிருவேன். அந்த சிக்கல் பெரிய ஆபத்து. அது அதுக்குள்ள தமிழர்கள் கொஞ்சம் எச்சரித்துக்கணும். எனக்கு வாக்கு செலுத்தி என்னை உட்கார வச்சுட்டு நீங்க நிம்மதியா படுங்க, ஒரு வாட்ஸ்அப் போட்டுருங்க, நாட்டை நான் பாத்துக்கிறேன், நீங்க வீட்டுல பாடுங்க, நான் பாத்துக்கிறேன். அவரு அவரு புரிய வைக்கிற மாதிரி பாடம் நடத்த வேண்டியதான அவரு, அவருக்கு புரிதல் இருக்க. மாபெரும் கல்வியாளர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க, இந்த புதிய கல்விக் கொள்கை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குற நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குற மரண சாசனம் தான். அதை அவர் படிச்சுக்காரு, என்னோட தர்க்கம் பண்ணுவார். புதிய கல்விக் கொள்கையில இதுக்கு சிறப்பு அப்படின்னு நாங்கள் அண்ணன் நம்பி விவாதிக்க தயாராகும். அவர் கேட்டு சொல்லுங்க, வாங்க உங்க அண்ணன் கூப்பிடாரு வந்து தர்க்கம் பண்ணுங்க. முதல்ல புதிய கல்விக் கொள்கை முழுக்க அவர் படிச்சுக்காரா, நான் படிச்சிருக்கேன். சும்மா ஏதாவது பேசிக் கூடாது. ஆனா விடுதலை பெற்ற 75 இப்ப தான் கல்விக் கொள்கை வச்சுருக்கீங்க, புதுசு பழத்துக்கு. அப்ப இது வரல இருந்ததெல்லாம் என்ன என்ன கல்வி கொள்கை? இது RSS கல்வி கொள்கை, BJP கல்வி கொள்கை. நீங்க கேள்வி கேட்கிற அளவுக்கு இருக்கு, பத்தொன்பது எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்கிற அளவுக்கு நல்லா இருந்தா என்ன கேட்க மாட்டீங்களா?
அதுவே அந்த அந்த கிரைம் ரேட் இந்த குற்ற சம்பவங்கள் நிகழ்வுகள் அதிகமாக வரும் காரணமே அந்த இந்துக்காரர்கள் தான். அதுதான் அறிக்கை தான். உயர் காவல்துறை அதிகாரிகள் முதல்வர்க்கு கொடுத்த அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க, அந்த அறிக்கையில இதான் இருக்கு. எங்க பிள்ளையில வன்முறை செய்யறது, நகையை திருடுறது, கஞ்சா அதிகமா விற்கிறது, போதைப் பொருள் அதிகமா விற்கிறது, அவன் தான். எங்க பிள்ளைகள் பயப்படுவாங்க இந்த காவல்துறைக்கு இந்த அதிகாரத்துக்கு, அவன் பயப்பட மாட்டான்ல. தனியார் முதலாளிகள் வந்து அரசு எனக்கு என்ன அரசு இல்லையே, திராவிட மாடல் அரசு இல்லை, ஆட்சி என்பது எங்களுக்கான அரசு இல்லையே. என் மொழிக்கு, என் இனத்துக்கு, என் நிலத்துக்கு, என் மக்களின் நலத்துக்கு, அவனை எதிர்காலத்துக்கான அரசு இல்லை. ஒரு குடும்பம் வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் நம்ம எல்லாரும் கூடி உழைக்கிறோம், ஓட்டு போடுறோம், அதுக்கு நம்ம வெட்டப்படணும். அதுக்கு அந்த கேள்வி என்னட்ட கேட்டு என்ன பயன்? ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வருஷம் ஒரு அண்ணன் வந்த பிறகு இந்த கேள்வி கேட்டு என்னன்னு நீங்க வந்து இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பேசுவோம்.